வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்லாண்டோ கொலைகளையொட்டி ஒபாமாவுக்கும் டொனால்ட் டிரம்புக்கும் இடையில் கடும் வாக்குவாதம். எதிர்கால தாக்குதல்களை எப்படி தடுப்பது என்பதிலும் கருத்து மோதல். உடல் பருமனானவர்கள் போஷாக்கின்மையால் பாதிக்கப்படுவது அதிகரிப்பு. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் குறைவாகவும் கொழுப்பும் சர்க்கரையும் உப்பும் அதிகமாகவும் இருப்பதாக எச்சரிக்கை. ஆழ்கடலின் அரிய பொக்கிஷத்திற்குள் செல்ல பிபிசிக்கு பிரத்யேக வாய்ப்பு. கடல் மடியில் இறுதி துயில் கொண்டிருக்கும் டைட்டானிக் சகோதரி கப்பலின் அரிய காட்சிகள். ஆர்லாண்டோவின் ஒருபால் உறவுக்காரர்களுக்கான இரவு விடுதியில் 49 பேரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரியின் மனைவியை FBI விசாரித்து வருகிறது. துப்பாக்கிதாரியின் திட்டம் இவருக்கு தெரிந்திருக்கலாம் என்று சந்தேகம் நிலவுகிறது. ஒமார் மட்டீனை இவர் இதற்கு முன்னர் இந்த விடுதிக்கு அழைத்துச் சென்றதாகவும், அவர் ஆயுதம் வாங்கியது இவருக்கு தெரியும் என்றும், ஆனாலும் அதை இவர் காவல்துறைக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரலாம். இன்னொரு பக்கம், இந்த படுகொலைகளை எப்படி எதிர்கொள்வது என்கிற விவகாரம் அரசியலில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. ஒர்லாந்தோ துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களுக்கான அஞ்சலிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து நீடித்தபடி இருக்க, அதையொட்டிய அரசியல் விவாதமும் ஏற்கனவே சூடுபிடிக்க துவங்கிவிட்டது. அதிபரின் பேச்சை பார்த்தால் துப்பாக்கிதாரியை விட அவருக்கு என் மீதுதான் கோபம் அதிகமாக இருக்கின்றது. பலரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ட்ரம்ப் குறிப்பிட்டு காட்டியது இதைத்தான். பதவியில் இருக்கும் அதிபரான ஒபாமா தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு வேட்பாளரை கடுமையாக விமர்சித்திருந்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக கருதப்படும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் அமெரிக்காவுக்கு குடியேற விரும்பும் முஸ்லிம்கள் அனைவரையும் தடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். குடியேறிகளை தனிமைப்படுத்தி காட்டும் மொழியை கேட்கிறோம். ஒட்டுமொத்த மதக்குழுவும் வன்முறையில் தொடர்புடையது என்று குறிப்புணர்த்தப்படுவதை காண்கிறோம். இதெல்லாம் எதில் போய் முடியும்? தன் பங்குக்கு ஒபாமா ஏன் ஒரு குறிப்பிட்ட பதத்தை பயன்படுத்த மறுக்கிறார் என்று டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கேள்வி எழுப்பினார். தற்பொழுது தீவிரவாத இஸ்லாமிய பயங்கரவாத பிரச்சனையை எதிர்கொள்கின்றோம், இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஒபாமாவை போல நாமும் அப்படி ஒன்று இல்லாததை போல பாவனை செய்யலாம். இதற்கு ஏற்கனவே ஒபாமா இப்படி விளக்கமளித்திருந்தார். தீவிரவாத இஸ்லாம் என்ற சொல்லுக்கு மந்திர சக்தி எதுவும் இல்லை. அது ஒரு அரசியல் விவாதமே தவிர உத்தி அல்ல. இந்த ஆபத்தை எப்படி வர்ணிப்பது என்பதில் நான் கவனமாக இருப்பதற்கு அரசியல் சரி தவறு மட்டும் காரணமல்ல, களத்தில் தீவிரவாதத்தை எப்படி தோற்கடிப்பது என்பதற்காகவே. அடுத்த அதிபரின் மிகப்பெரிய சவால் அதுவாகவே இருக்கும். நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய மன வலியையும் கடும் சீற்றத்தையும் தோற்றுவித்திருக்கும் ஒர்லாண்டோ தாக்குதல் போன்ற ஒன்று எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பது எப்படி என்பது அடுத்த அதிபரின் சவால்களில் முக்கியமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். வாஷிங்டன் டிசியில் ஹிலரி கிளின்டனுக்கு கிடைத்த வெற்றியுடன் அமெரிக்க பிரைமரி தேர்தல்கள் முடிவுக்கு வந்துள்ளன. அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தெரிவாக தேவையான போதுமான ஆதரவை ஹிலரி ஏற்கனவே பெற்றுவிட்டார். இன்னமும் போட்டியிலிருந்து விலக மறுக்கும் தனது போட்டியாளர் பர்னி சாண்டர்ஸை அவர் முன்னதாக சந்தித்தார். ரஷ்யாவுக்கும் ஸ்லோவேக்கியாவுக்கும் இடையில் தற்போது நடைபெற்று வரும் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக ரஷ்ய ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இனிமேலும் ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் ரஷ்ய அணி திருப்பி அனுப்பப்படலாம். அமெரிக்க ஜனநாயக கட்சியின் தகவல் தொகுப்புக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்யாவைச் சேர்ந்த இணைய தாக்குதலாளிகள் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தெரிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பிலான ஆராய்ச்சி தகவல்கள் மின்னஞ்சல்களை பார்வையிட்டதாக ஜனநாயக கட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஆர்லாண்டோவில் உள்ள டிஸ்னிலாண்டில் ஒரு முதலையால் கொண்டு செல்லப்பட்ட 2 வயது சிறுவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அங்கிருந்த சிறிய குளம் ஒன்றில் இருந்த படகிலிருந்து இந்த குழந்தையை அந்த முதலை இழுத்துச் சென்றது.
போஷாக்கின்மை என்பது உணவின்மையோடு தொடர்பு படுத்தப்பட்டு வந்த ஒன்று. ஆனால் உடற்பருமன் அதிகரிப்பது அனைத்து நாடுகளுக்கும் புதிய பிரச்சனையாகி வருவதாக புதிய அறிக்கை ஒன்று கூறுகின்றது. நல்ல போஷாக்குள்ள உணவுகளை வாங்கும் வல்லமை உள்ள ஆப்பிரிக்க மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆனால் அவர்கள் கூட சரியான சமபோஷாக்குள்ள உணவுகளை பெறுவதில்லை. அதன் விளைவாக உடற்பருமனும் நீரிழிவும் அதிகரித்துள்ளன. ஜுகுனாவுக்கு 4 வருடத்துக்கு முன்னதாக நீரிழிவு இருப்பதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவர் கடுமையான உணவு கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். ஒவ்வொரு உணவுக்கும் முன்னதாக அவரோ அல்லது அவரது தாயோ அவரது இரத்தத்தில் சர்க்கரை அளவை சோதித்து அவருக்கு இன்சுலின் ஊசி மருந்து ஏற்றியாக வேண்டும். வாழ்க்கை முறையையே பாதிக்கின்ற இப்படியான ஒரு நோயை தனது மகன் இவ்வளவு சிறிய வயதில் எப்படி பெற்றான் என்பது குறித்து அவரது தாய்க்கு இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு காய்கறி விருப்பமில்லை. ஏனைய பிள்ளைகளைப் போல அவனுக்கு இனிப்பு உணவுதான் பிடிக்கும். பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். ஆகவே அவனது உணவில் சிறப்பு என்று எதுவும் கிடையாது. அதனை மாற்ற வேண்டும். தொற்றாத ஆனால் பெரியவர்களுக்கு மாத்திரம் வளமையாக வருகின்ற நோய்களால் பாதிக்கப்படும் சிறார்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கர்ப்பிணி தாய்மார் மற்றும் சிறார்களுக்கு போஷாக்கு இல்லாத உணவு வழங்கப்படுவதுதான் நீரிழிவு போன்ற நோய்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். 1990 முதல் ஆப்பிரிக்காவில் உடல் எடை கூடிய 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கின்றது. ஆனால் அதேவேளை உடல் எடை குறைந்த போஷாக்கு இல்லாத குழந்தைகளின் பிரச்சனையையும் அந்த கண்டம் அனுபவித்து வருகின்றது. குறைந்த சர்க்கரை, குறைந்த உப்பு, குறைந்த கொழுப்பு ஆகியவற்றோடு உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் உணவை ஒழுங்குபடுத்தலாம். அத்தோடு எவ்வளவு உண்ண வேண்டும், குறிப்பாக குழந்தைகளுக்கு எதனை கொடுக்கலாம் என்பது குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது பிரச்சனையை குறைக்க உதவும். அப்படி நடந்தால் ஜுகுனா போன்ற பிள்ளைகளின் பெற்றோர் அதிக பணத்தையும் நேரத்தையும் அவர்களது வாழ்க்கை நிலைமையை பராமரிக்க செலவு செய்ய தேவையில்லை. பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வதுடன் அவர்களது அரசாங்கங்களும் நிறைய செலவை குறைக்க முடியும். டைட்டானிக் கப்பலின் சகோதர கப்பலான கடலில் மூழ்கிய பிரிட்டானிக் கப்பல் ஜலசமாதி அடைந்து சுமார் 100 வருடங்களுக்கு பிறகு அதற்கு என்ன நடந்தது என்று அறிய சுழியோடிகள் முயற்சிக்கிறார்கள். நீரில் மூழ்காத கப்பலாக வர்ணிக்கப்பட்ட இந்த ஆடம்பர கப்பலும் முதலாம் உலகப் போரில் நிர்மூலம் செய்யப்பட்ட போது கடலின் அடியில் அடக்கமானது. ஏஜியன் கடலில் 120 மீட்டர்கள் ஆழத்தில் மறக்கப்பட்ட ரகசியம் ஒன்று 100 வருடங்களாக மறைந்து கிடக்கின்றது. நீலக்கடலின் ஆழ இருளில் மூழ்கி கிடக்கும் இது டைட்டானிக்கை விட பெரிய, அதனை விட சிறப்பான அதன் சகோதர கப்பல். ஜெர்மனிய கனிவடியே அதனை மூழ்கடித்தது. கடலின் மேற்பரப்பில் இந்த தேடுதல் கப்பலில் சுழியோடிகள் தேடுதலுக்காக தயாராகின்றார்கள். 400 மீட்டர்களுக்கு கீழே இங்கு நீந்துவது மிகவும் ஆபத்தானது. 2 ஆய்வு நீர்மூழ்கிகளும் அவர்களுக்கு உதவியாக செல்கின்றன. 1வது உலகப்போரில் மூழ்கடிக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பலான இதனை நீருலகின் ஒரு இமயம் என்று சுழியோடிகள் கூறுவார்களாம். கடற்படுகையில் நொறுங்கி போய் கிடக்கும் ஒரு கப்பலின் சத்தத்தையும் அதன் பயங்கரத்தையும் உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? 120 மீட்டர் ஆழத்தில் அந்த கப்பல் மூழ்கிய போது இருந்த அளவை விட இப்போது பெரிதாக இருக்கிறது. அதன் அடிப்பகுதியில் இன்னமும் நீர் இல்லை. நிறைய பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், அழகான விளக்குகள் என நிறைய பொருட்கள் கிடக்கின்றன. பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து இதனை வாங்கியவர் இவற்றை நன்கு கண்காணித்து வருகின்றார். உடைந்து போன ஒரு கப்பல் உங்களுக்கு சொந்தம் என்று கூறுவது மிகவும் வழமைக்கு மாறான ஒன்று. டைட்டானிக்கை விட இதில் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய தரமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆய்வு நீர்மூழ்கியில் உள்ளே சென்றால் வெளிச்சம் மெதுவாக குறைய ஆழக்கடலின் மடியில் எல்லாம் நீளமாக தெரிய தொடங்கும். அங்கு ஆழ்ந்த தூக்கத்தில் கிடக்கும் அந்த பெரும் பூதம் பிரிட்டானிக் ஒரு ஆடம்பர சொகுசு கப்பல். 1வது உலகப் போரில் கலிபோலி தாக்குதலில் மருத்துவமனையாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதிசயமாக இது தாக்கப்பட்ட பொழுது 30 பேர் தான் பலியாகினார்கள். இன்னும் கீழே போனால் கண்ணாடி ஜன்னல்கள், பளிங்கு கற்கள், கேப்டனின் குளியலறை என எல்லாவற்றையும் காணலாம். நிறைவாக கடற்படை ஹெலிகாப்டரில் பயணித்த பூனைக்குட்டியை பார்க்கலாம். பர்மிங்ஹாம் விமான நிலையத்திலிருந்து கார்ன்வாலில் உள்ள ராயல் கடற்படை விமான நிலையத்துக்கு லெப்டினன்ட் நிக் கிரிமரின் காரின் முன்புறத்தை ஒட்டியபடி இவர் பயணித்துள்ளார். எதிர்பாராத விருந்தாளியான இவருக்கு டிகர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.